சுகி மேக்ஸ் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிஜி டிஆர்பி தேர்வுக்கு பயன்படக்கூட வகையில் ஜென்ரல் நாலேஜ் கொஸ்டினை தாங்க பார்க்க போகிறோம். வாங்க இன்றைக்கி பார்க்கலாம். முதல் கேள்வி, ரவுலட் சட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்ட போது வைசிராயாக இருந்தவர் யார் அப்படிங்கிறாங்க. ரவுலட் சட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்ட போது வைசிராக இருந்தவர் யார் அப்படின்னா, செம்ஸ் போர்டு பிரபு அப்படின்றதுங்க. இந்த ரவுலட் சட்டம் அப்படின்றது என்ன அப்படின்னா, எவரையும் விசாரணையின்றி கைது செய்யவும் சிறையில் அடைக்கவும் சட்டம் போட்டது தான் இந்த ரவுலட் சட்டம் அப்படிங்கிறது. எப்போ ஏற்றுனாங்க அப்படின்னா, மார்ச் மாதம் 1919 இந்த சட்டம் நடைமுறை கொண்டு வந்தாங்க. இந்த சட்டத்துக்கு எதிராக நடந்த போராட்டத்தில் தான் ஜாலியன் வாலாபாக் படுகொலை நடந்துச்சு. அதன் பிறகு 1922 ஆங்கிலேய அரசு இந்த ரவுலட் சட்டத்தை திரும்ப பெற்றுக்கொண்டாங்க. இந்த ரவுலட் சட்டம் எதிர்ப்பாகத்தான் ரவீந்திரநாத் தாகூர் அவர்கள் ஆங்கில அரசு வழங்கியிருந்த நைட்வுட் அப்படின்ற பட்டத்தை திறந்துட்டார். அடுத்து வாங்க இரண்டாவது கேள்விக்கு போகலாம். கீழ்கண்டவற்றுள் எது மிகவும் லேசான உலோகம் அப்படிங்கிறாங்க. லேசான உலோகம் அப்படின்னா லித்தியம்ங்க. மிகவும் கனமான உலோகம் அப்படின்னா எதுனா, ஆப்ஷன் 7 இருக்க ஆஸ்மியம் அப்படின்றது தான் கனமான உலோகம். அடுத்து மூன்றாவது கேள்வி, நாடாளுமன்ற இரு அவைகளிலும் உறுப்பினர் அல்லாத யார் ஒருவர் சபை நடவடிக்கைகளில் பங்கு கொள்ள இயலும் அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது ராஜ்யசபா, லோக்சபா இந்த ரெண்டுலையுமே பங்கு கொள்ளக்கூடிய ஒருவர் யார் அப்படின்னா, அட்டர்னி ஜெனரல் அப்படின்றவர். இந்த அட்டர்னி ஜெனரல் அப்படின்னா யாருன்னா, இந்திய அரசு தலைமை வழக்குரைஞர் தாங்க. குடியரசுத் தலைவரால் இவர் தேர்ந்தெடுக்கப்படுவார். தற்போதைய அட்டர்னி ஜெனரல் யார் அப்படின்னா, கே வேணுகோபால் அப்படின்றவர். அடுத்து நான்காவது கேள்வி, புவி தன் அச்சில் சுழல்கிறது என்பதை முதலில் தெரிவித்த வானியல் வல்லுநர் யார் அப்படின்னு கேட்குறாங்க. யார் அப்படின்னா, ஆரியப்பட்டா அப்படின்றவர் தாங்க. ஆரியப்பட்டான்றவர் யார் அப்படின்னா, இந்திய வானியல் அறிஞர். அவருடைய பெயர் நினைவாகத்தான் இந்தியாவின் முதல் செயற்கைக்கோளுக்கு அவருடைய பெயரை வச்சுருக்காங்க. 1975 இந்தியாவின் முதல் செயற்கைக்கோளான ஆரியப்பட்டா அப்படின்ற பெயரை வச்சுருக்காங்க. அடுத்து ஐந்தாவது கேள்வி, ஏஐசிடிஇ நிறுவப்பட்ட ஆண்டு எது அப்படின்னு கேட்குறாங்க. ஏஐசிடிஇ அப்படின்னா என்னென்னா, ஆல் இந்தியா கவுன்சில் ஃபார் டெக்னிக்கல் எஜுகேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை தான் ஏஐசிடிஇ அப்படின்னு சொல்லுவாங்க. இதனுடைய தலைமையகம் எங்கே இருக்குது அப்படின்னா, புதுடெல்லியில் இருக்குது. இது எப்போ நிறுவினாங்க அப்படின்னா, 1945 நவம்பர் மாதம் நிறுவியிருக்காங்க. அடுத்து ஆறாவது கேள்வி, பல்கலைக்கழக மானியக்குழு யூஜிசி இன் தெற்கு மண்டல அலுவலகம் அமைந்துள்ள இடம் எது அப்படின்னா, ஹைதராபாத் தாங்க. இது எப்போ நிறுவினாங்க, யூஜிசி எப்போ நிறுவினாங்க அப்படின்னா, 1956 நிறுவியிருக்காங்க. அடுத்து ஏழாவது கேள்வி, தேசிய மக்கள் தொகை கொள்கை தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு எது. தேசிய மக்கள் தொகை கொள்கை தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு 1976. அடுத்து மனித உரிமைகள் தினம் எப்போது அப்படிங்க. மனித உரிமைகள் தினம் எப்போது அப்படின்னா, டிசம்பர் 10. மனித உரிமைகள் தினம் 1948 ஐக்கிய நாடுகளின் பொதுச்சபை மனித உரிமைகளுக்கான உலகளாவிய பிரகடனத்தை ஏற்றுக்கொண்ட நாள் தான் 1948 டிசம்பர் 10. அந்த நாளை தான் மனித உரிமைகள் தினமாக கொண்டாடுறாங்க ஐநா. அடுத்து ஒன்பதாவது கேள்வி, கீழ்காணும் துறைமுகங்களில் எத்துறைமுகம் இயற்கையான துறைமுகம் அல்ல அப்படிங்கிறாங்க. அப்படின்னா சென்னை தான் ஆன்சர். சென்னை துறைமுகம் வந்து 1861 கட்டினாங்க. அதுதான் செயற்கையான துறைமுகம். அதே மாதிரி ஆப்ஷன் டியில் இருக்குது, பாரதீப் அப்படின்ற துறைமுகம் எங்கே இருக்குது அப்படின்னா, ஒடிசாவில் இருக்குங்க. ஆனால் இதில் என்னென்னா, அதுவும் செயற்கையான துறைமுகம் தான். ஆப்ஷனில் வந்து தவறாக கொடுத்துருக்காங்க, அதுவும் செயற்கையான துறைமுகம் தான். அடுத்து பத்தாவது கேள்வி, வந்தவாசி போர் யார் யாருக்கு இடையில் நடைபெற்றது அப்படிங்கிறாங்க. வந்தவாசி போர் வந்து ஆங்கிலேயர்களுக்கும் பிரெஞ்சுக்காரர்களுக்கும் இடையில் நடந்தது. இந்த வந்தவாசி அப்படிங்கிற ஊர் எங்கே இருக்கு, திருவண்ணாமலை மாவட்டத்தில் இருக்குது. 1760 வந்தவாசி கோட்டையை கைப்பற்ற நடந்த போர் தான் இந்த வந்தவாசி போர் அப்படிங்கிறது. யார் யாருக்கு இடையில்னா, ஆங்கில தளபதி சர் அயர்கூட் அப்படிங்கிறவருக்கும் பிரெஞ்சு தளபதி தாமஸ் ஆர்தர் லாலி அப்படின்றவருக்கும் இடையில் நடந்தது. 22 ஜனவரி 1760 பிரிட்டிஷ்காரங்க ஆங்கிலேயர்கள் வெற்றி பெற்றாங்க. அடுத்து 11வது கேள்வி, தேசிய ஒருங்கிணைப்பு தினம் எப்போது அப்படிங்கிறாங்க. தேசிய ஒருங்கிணைப்பு தினம் நவம்பர் 19. இந்த ஒருங்கிணைப்பு தினம் அப்படிங்கிறது எதை வச்சு கொண்டாடுறாங்க அப்படின்னா, இந்தியாவின் முதல் பெண் பிரதமர் இந்திரா காந்தி அவர்களுடைய பிறந்த நாளை முன்னிட்டு தான் நவம்பர் 19 கொண்டாடுறாங்க. அடுத்து 12வது கேள்வி, எஸ்எஸ்ஏ என்பது கீழ்கண்டவற்றுள் எதனடைவுக்காக ஏற்படுத்தப்பட்டது. எஸ்எஸ்ஏ அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, சர்வ சிக்ஷா அபியான் அப்படிங்கிறது 2000 தொடங்கினாங்க.
இதில் வந்து என்ன நோக்கம்னா, தொடக்க கல்வி வந்து எல்லாரும் தொடக்க கல்வி சமமாக கிடைக்கணும் அப்படின்றதுக்காக தொடங்கப்பட்ட இயக்கம் தான். இதை கொண்டு வந்தவர் யார் அப்படின்னா, பிரதமர் அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்கள் தான் கொண்டு வந்தாங்க. அடுத்து 13வது கேள்வி, உலக முதலுதவி தினம் எப்போது அப்படின்னு கேட்குறாங்க. உலக முதலுதவி தினம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு ஆண்டும் செப்டம்பர் மாதம் 2ஆம் சனிக்கிழமை தான் உலக முதலுதவி தினமாக கொண்டாடுறோம். இதை வந்து நம்ம இந்த ஆப்ஷனில் கொண்டு வர முடியாது. எந்த வருஷத்துக்கானது அப்படின்னு சொன்னால் தான் நம்ம இதை ஆப்ஷனில் கொண்டு வர முடியும். ஒவ்வொரு வருடமும் செப்டம்பர் மாதம் 2ஆவது சனிக்கிழமையாக தான் உலக முதலுதவி தினமாக நம்ம கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். அவ்வளோதாங்க, இந்த வீடியோ முடிஞ்சு நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.